இந்தியாவோட பெஸ்ட் புரோக்கர் ரத்தன் டாடா பேக்டு கம்பெனி அப் ஸ்டாக்ல வெறும் 5 நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். மத்த புரோக்கர்ஸை விட அப் ஸ்டாக்ல ஈக்விட்டி, கமாடிட்டி ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் தான் புரோக்கரேஜ் சார்ஜ் பண்றாங்க. இவங்க கிட்ட 15 மினிட்ஸ்லயே ஃபண்ட் வித்ரா பண்ற ஃபெசிலிட்டியும் இருக்கு. உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு 8.5% வரைக்கும் ஜஸ்ட் 1 கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப் ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம சண்டேவும் வெனஸ்டேவும் மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப இந்த வாரம் ஃபுல்லா நம்ம மார்க்கெட் எப்படி போயிருக்கு அப்படின்றத பத்தி பேசலாம். இன்னும் 2 நாள் இருக்கு, மார்க்கெட் எப்படி போக போகும் அப்படின்ற நிலவரங்களை கேட்கலாம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். மார்க்கெட் வந்து என்ன நிலவரத்துல போய்கிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லுங்க சார். இப்போதைக்கு கொஞ்சம் பாசிட்டிவா தான் போயிட்டு இருக்கு, பட் இதை வந்து அப்படியே கண்டினியூ ஆகுமா அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார். கண்டிப்பா. இப்போ பொதுவாக மார்க்கெட் வந்து பார்க்கும்போது ஒரு 4 நாளா தொடர்ந்து ஏறுமுகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஏற்றம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு இடத்துல போயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது டெக்னிக்கலி ஸ்பீக்கிங், இப்போ வந்து ஒரு பேட்டர்ன் வைஸ் அப்படின்னு நம்ம சொல்றதா இருந்தால் ஒரு ரிவர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அதனுடைய முக்கியமான நெக்லைன்ல இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பேட்டர்ன் சக்சஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றத அடுத்த கேள்வி. ஒருவேளை அந்த சக்சஸ் ஸ்டோரி அப்படின்றது நடந்தால் இது எதை நோக்கி பயணிக்கலாம் அப்படின்றத நம்ம ஒரு டெக்னிக்கல் வியூவை கொடுப்போம். கீழே அதனுடைய அந்த லோ 23,300-350 இந்த ரேஞ்ச் வரைக்கும் கீழே வந்ததை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இப்போ இருக்கிறது வந்து 24,000 கிட்டத்தட்ட நமக்கு 500 கிட்ட வந்திருக்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இதை கணக்கில் எடுத்துக்கிட்டு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட இங்கிருந்து ஒரு அடுத்த கட்ட ஏற்றம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 23,400-25,600 அப்படின்ற டார்கெட்டை நோக்கி அது போகலாம். பட் இதெல்லாமே வந்து இந்த பேட்டர்ன் சக்சஸ்ஃபுல்லாக இருந்தால் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்காக அது மெயின்டைன் பண்ண வேண்டிய முக்கியமான இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 23,900. இந்த 23,900 அது டிஃபெண்ட் பண்ணுச்சு அப்படின்னா அதை விட்டு கீழே போகலை அப்படின்ற பட்சத்தில் மெல்ல மெல்ல இது வந்து 25,400 25,600 நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஓகே, பட் இது எல்லாமே வந்து நிறைய குளோபல் சுச்சுவேஷனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. அப்புறம் வரக்கூடிய ஈவெண்ட்ஸும் ரொம்ப முக்கியமான ஒரு நிலைமையில் இருக்குது. ஸோ அது மாதிரி பார்க்கும்போது இப்போதைக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா மார்க்கெட்டில் நம்ம பார்க்குறோம். அதே நேரம் இது இந்த மாதிரியான ஒரு கடந்த 4 நாட்களாக உந்துதல் இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்றத நம்ம தேடி பார்க்கும்போது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது குளோபல் சுச்சுவேஷன் நம்ம பார்க்குறோம். இப்போ குளோபல் மார்க்கெட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நேற்றுக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை, டவ் ஜோன்ஸ் ஆகட்டும், எஸ்என்பி 500, நாஸ்டாக் மூணுமே ஒரு பாசிட்டிவ் டெரிட்டரியில் முடிஞ்சிருக்க பார்க்குறோம். எல்லாமே ஒரு அரை சதவீத ஏற்றம்ஸ் மார் டவ் ஜோன்ஸும் சரி நாஸ்டாக்கும் சரி. பட் எஸ்என்பி 500 மார்ஜினலி அப் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி அடுத்து காலையில் தோங்கிய ஆசி சந்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலந்த தோக்கம் அப்படின்னு சொல்லலாம். நிக்காயின்னு சொல்லக்கூடிய ஜப்பான் சந்தை, அதே மாதிரி சிங்கப்பூர் சந்தை, தாய்வான் சந்தை, இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஏற்றத்துடன் இருந்தாலும் கூட சீன சந்தை ஷங்காய் ஆகட்டும், ஹாங்காங் சந்தை ஹாங்சங் ஆகட்டும், எல்லாம் வந்து கொஞ்சம் மார்ஜினலி டவுன் அப்படின்னு பார்க்குறோம். பட் என்னென்னா சவுத் கொரிய சந்தை காஸ்ட்லி மட்டும் ஒரு வலிமையான ஒரு இறக்கத்தில் இருக்கிறத பார்க்குறோம். 1.47% இந்த இறக்கத்தில் இருக்கிறத பார்க்குறோம். அதனால் ஆசிய சந்தையினுடைய நகர்வு அப்படின்றது ஒரு கலந்த நகர்வாக இருக்குது. அதே சமயம் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் அப்படின்றதும் பெரிய ஏற்றமும் இல்லை, பெரிய இறக்கமும் இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஜெர்மன் சந்தை மட்டும் டாக்ஸ் வந்து வலிமையான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இந்த சூழல் அப்படின்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறோம். இது உடைக்கப்படுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ 24,500 உடைக்கப்பட்டு அதுக்கு மேலே உட்காரணும். 24,600-650 உட்கார்ந்தா அதுக்கு மேலே ஒரு 1,000 புள்ளிகளுக்கான ஏற்றம் வரலாம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே சமயம் FIIs சொல்லக்கூடிய ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்றவங்க இந்த ஒரு டிசம்பர் மாதம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ 2ஆம் தேதி கொஞ்சமாக விற்றாங்க, ஒரு 238 கோடிக்கு. 3ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு 3,200 கோடிக்கு மேலே வாங்கியிருக்கிறாங்க. ஆக டிசம்பர் மாதம் ஆரம்பம் என்பது இதுவரை வலிமையாக விற்ற FIIs விற்பனையிலிருந்து மீறி சற்றே அது வந்து வாங்கக்கூடிய டெரிட்டரிக்குள்ளே என்ட்ரு ஆயிருக்கு. அக்டோபர் மாதம் 114,000 கோடிக்கு விற்றாங்க, மார்க்கெட்டை அசைச்சு கீழே 26,200 எங்கே கொண்டு போனாங்க, 23,400 கிட்ட கொண்டு போனாங்க. ஸோ கிட்டத்தட்ட அவங்க கொண்டு வந்த அந்த இறக்கம், அந்த 7-8% 9% இறக்கம் என்பது இந்த ஒரு விற்பனையினால தான் வந்தது. நவம்பர் மாதம் கொஞ்சம் தாக்கு பிடிச்சது, இருந்தாலும் 45,000 கோடிக்கு மேலே FIIs விற்றுருக்காங்க. அப்போ அக்டோபர் நவம்பர் 2 மாதமும் வந்து
அவருடைய விற்பனை வந்து சந்தையை வந்து ஒரு நிச்சயமற்ற தன்மையில் வைத்திருந்தது. இப்போ டிசம்பர் மாதம் ஆரம்பம் கொஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது எப்படி போய் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மற்றபடி ஓவரால் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மார்க்கெட்டை இப்போ ஏறின ஏற்றத்தை வந்து நம்ம சொல்லலாம் ஒரு புல் பேக் ரேலி. இது வரைக்கும் பலமா இறங்கிய ஒரு ஏற்கத்துல இருந்து ஒரு புல் பேக் ரேலியில பிரிக்கிறதா எடுத்துக்கலாம். ஓகே சார். ஸோ இப்ப இந்த இந்த சிச்சுவேஷன் அப்படின்றது இப்ப மார்க்கெட் கொஞ்சம் ஏறி இருக்கு. இந்த சிச்சுவேஷன் நம்ம ஹேண்டில் பண்றது அப்படின்றது நம்ம யாரா இருக்கணும் இந்த மார்க்கெட்ல? இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் குறுகிய கால முதலீட்டாளர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் சொன்ன நீண்ட கால முதலீட்டாளர் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொன்னேன். பெரும்பான்மையான நீண்ட கால முதலீட்டாளர்கள் இது இறங்குமுகமா மாறும்போது சந்தை அவங்களுக்கு பெரிய கவலை வந்திருக்கும். அந்த கவலை அப்படின்றது இப்போ ஓரளவுக்கு தீர்ந்து கூட இருக்கலாம். ஆனாலும் திரும்ப ஒரு இறக்க வரலாம், திரும்ப ஏற்ற வரலாம். இதை பத்திலாம் கவலைப்பட வேணாம். நீண்ட கால முதலீட்டாளர்கள் அவங்க ஜஸ்ட் நல்ல கம்பெனி வாங்கி போட்டுட்டு பொறுமையா காத்திருக்கலாம் அடுத்த 2-3-4 வருடங்கள் அப்படின்னு எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் பெரிய பெரிய உச்சங்களை தொடர்ந்து துவக்கி அது தோற்றுவித்து அதை தாண்டி இப்படி நடந்துகிட்டே தான் இருக்க போகுது. நடுநடுவே வரக்கூடிய இறக்கங்கள் எல்லாமே வந்து ஒரு தற்காலிகமான இறக்கமா தான் நம்ம பார்க்கணும். ஒரு டீப் ஃபால் வந்தா கூட அது வந்து இன்னும் கொஞ்சம் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பா தான் பார்க்கணும். குறுகிய கால முதலீட்டாருக்கு ஏன் வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லும் போது நிறைய துறைகள் வந்து தலையை வேகமா நீட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த இன்னைக்கு நேற்றுக்கு இன்னைக்கு நடந்த நகர்வோ குறிப்பா இன்னியோட நகர்வை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க யாரா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்க. யாரா இருக்கணும் அப்படின்னா நீண்ட கால முதலீட்டாளர்கள் கவலைப்பட வேணும்னு சொல்லிட்டு குறுகிய கால முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த குறுகிய கால முதலீட்டாளர்கள் இப்போ எந்தெந்த துறையிலெல்லாம் வந்து அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அதெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்கலாம், அவங்க குறுகிய காலத்துக்கு லாபத்தை பார்க்க திட்டமிடலாம். இப்போ ஏறக்குறைய ஆர்பிஐனுடைய கூட்டம் நடைபெற இருக்கிறது, அதில் சிஆர்ஆர் கட்டு வரும்னு ஒரு எதிர்பார்ப்பு நம்ம ஏற்கனவே தனி வீடியோவிலேயே சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் இப்போ வங்கித்துறையானது வலிமை பெற்று கொண்டிருக்கிறது. ஸோ இன்னையோட ஏற்றத்துக்கு மிக முக்கியமான காரணம் எது அப்படின்னு பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடியது வங்கித்துறை தான். சரி, இந்த வங்கித்துறையில மார்க்கெட் லீடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது HDFC பேங்க், HDFC பேங்க் இந்த மாதிரியான வங்கிகள் நிறுவனங்கள் வந்து ஒரு பலத்தை கொடுத்துட்டு இருக்கிறத பார்க்கணும் சந்தையை பொறுத்த வரைக்கும். ஆக ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்ன்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ வலிமை காட்சி வரக்கூடிய துறையில முன்னணியில் இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கித்துறை. அதே மாதிரி நீங்க துறையை தனியாக கேட்கலாம்னு இருந்திருப்பீங்க. இருந்தாலும் இப்போ யாரா இருக்கலாம்னு கேட்கும்போது நம்ம குறுகிய கால முதலீட்டாளர்கள் வாங்கலாம் நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த வாங்குவதற்கான வாய்ப்புகளை எந்தெந்த துறையில இருக்குன்னு சொன்னா அது கொஞ்சம் ஆப்டா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் நேற்று சொல்லிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி ஐடி துறையிலையும் கொஞ்சம் அவங்க கவனத்தை செலுத்தலாம். ஐடி துறை அப்படின்றதும் இப்போ ஒரு பலத்தை அது கொடுத்துக்கிட்டு இருக்கு. அடுத்த கட்ட ஏற்றம்னு வந்ததுன்னா முதல்ல வங்கித்துறையும் அதுக்கு அடுத்த கட்டமாக ஐடி துறை தகவல் தொழில்நுட்பத்துறையும் ஏறுவதற்கு அந்த வாய்ப்புகளை அதிகமான அளவு கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதை தாண்டி ரியாலிட்டி அண்ட் மீடியா இந்த ரெண்டு துறைகளுமே குறுகிய கால லாபத்திற்கு வாய்ப்புகளை கொடுப்பதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஓகே சார். சார் இன்னொரு நியூஸ் கூட பார்த்தேன், இப்போ PSU பேங்க் எல்லாம் வந்து நான் இன்னைக்கு போட்ட நியூஸ்ல பார்த்துருந்தேன். நிர்மலா சீதாராமன் வந்து பொதுத்துறை நிறுவனங்களா அதை வந்து பிரைவேட் பேங்கோட நாங்கள் அட்டாச் பண்ண மாட்டோம் கவர்மெண்ட் பேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து இப்போ PSU பேங்க்ஸுக்கெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ்? ஏன்னா இந்த ரொம்ப நாளாக இந்த ஒரு விஷயம் வந்து போய்கிட்டே இருந்தது இல்லையா? ஸோ அதை பேங்க்ஸை வந்து இப்போ கவர்மெண்ட் பேங்க்ஸ்லாம் வந்து பிரைவேட் கூட வந்து இணைக்க போகிறதா, பட் அது வந்து மாட்டோம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி நியூஸ் போட்டிருக்காங்க. இதனால் PSU பேங்க்ஸ்லாம் வந்து ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? நீங்க ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குதான்னு கேட்கும் போதே இன்னைக்கே அது ஏறக்குறைய 2.25% ஏறிடுச்சு. ஆமா, இது ஏற்கனவே வந்து எல்லா நாட் ஓன்லி பேங்க், பொதுவாகவே வந்து எப்படி PSU செக்டர் எல்லாமே அடிபட்டு ரொம்ப வேகமா இறங்கினதோ எல்லாம் படிப்படியா இப்ப ஏற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது முக்கியமான தகவல். ஏற்கனவே மெஜாரிட்டி ஆஃப் தி PSU பொது செக்டர் இந்த மாதிரி பப்ளிக் செக்டார் நிறுவனங்கள்லாம் ஏற ஆரம்பிச்சிருக்கு. அதில் குறிப்பாக அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது இந்த PSU பேங்க்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ரைவேட் பேங்க்ஸ் ஏறினது 0.86% அப்படின்னு நான் சொல்கிறேன். அதே சமயம் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 2.5% கிட்ட ஏறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த 2.5% ஏற்றம் என்பது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய அடுத்த கட்ட ஒரு வலிமையான ஏற்றத்துக்கு கூட அது வழிவகுக்கலாம். புதுசாக RBIயோட இந்த மீட்டிங்கில் வேறு ஏதாவது செய்திகள் புதுசாக வர இருக்கா அப்படின்றதே நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அதனால் பெரிய எதிர்பார்ப்பின் அடிப்படையில் இப்போது ஏற ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த செய்தியும் வந்து
இதுக்கு ஒரு சாதகமான ஒரு செய்தி தான். அதனால PSU banks are on the buying spree now. ஓகே சார், இப்ப செக்டர்ஸ் எல்லாமே வந்து சொல்லிட்டீங்க இல்ல சார், எது எது இப்ப வந்து பாசிட்டிவா இருக்கு அப்படின்ட்டு, எந்த செக்டர்ஸ் எப்படி இருக்கு சொல்லிட்டு நெகட்டிவா உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்போதைக்கு நம்ம ஐடி அதே மாதிரி வங்கித்துறை பேங்கிங் கூடவே மீடியா அண்ட் ரியாலிட்டி இதெல்லாம் வந்து அந்த பாசிட்டிவ் சைடில் வச்சு பார்த்துட்டு இருக்கிறோம். அதே நேரம் ஆட்டோமொபைல் செக்டர்ல என்ன நடக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு வீக்னஸ் அதுல இருந்துகிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதுல எதிர்பார்த்த அளவுக்கு விற்பனை அப்படின்றது வருமா, குறிப்பா மார்க்கெட்டை ரெண்டா பிரிப்போம் நம்ம, அது வந்து அர்பன் அண்ட் ரூரல் அப்படின்னு பிரிப்போம். அப்படி பார்க்கும்போது இந்த அர்பன் டிமாண்ட்ன்றது குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படின்றது பார்க்குறோம். ஸோ அதனால அவங்க இந்த ரூரல் டிமாண்டை நம்பி தான் இருக்கிறாங்க. ஓவராலா ஃபோர் வீலர்ஸோட சேல்ஸ் கம்மியாகிறதுக்கும் டூ வீலர்ஸோட சேல்ஸ் பிக்கப் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கூட வரலாம். இருந்தாலும் ஆட்டோமொபைல் செக்டர் இப்போதைக்கு வலிமை குன்றி தான் காணப்படுகிறது, இன்னும் வலிமை குன்றுவதற்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இதுவரை அந்த FMCG செக்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு கடைசியாக ஒரு 10 நாளாக கொஞ்சம் தாக்கு பிடிச்சி மேலே ஏறிட்டு வந்தது. ஆனால் இன்னைக்கு வலிமையாக சந்தை மேல் நோக்கி நகர்ந்தாலும் அது விற்பனை வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா நம்முடைய கன்சம்ஷன் ஸ்டோரி அப்படின்றது இப்போ ஒரு வீக்கனாக இருக்கிறத பார்க்குறோம். GDP குரோத் கூட பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சிருக்குது. குறிப்பாக அதில் பாதிக்கப்படக்கூடியது இந்த FMCG செக்டர் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ FMCG செக்டர் எப்படி ஒரு வீக்னஸை இன்னைக்கு காட்டியிருக்கோ அதே மாதிரி அடுத்த கட்டத்தில் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் இறக்கத்தை காட்டியிருக்கக்கூடியது. ஏற்கனவே நான் FMCG ஆட்டோவும் வலிமையான ஒரு இறக்கத்தில் பெருக்கிறது நம்ம சொல்லிட்டோம். ஆனால் ஃபார்மா என்ன பண்ணிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அது வந்து ஒரு ரீபவுண்ட் ஆச்சு, இன்னைக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. இதை நம்ம இந்த ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் டிப் ஆச்சுன்னா வாங்குறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அதனால இன்னும் கொஞ்சம் விலை குறைஞ்சது அப்படின்னா ஃபார்மாவில் நீங்கள் ஒரு கண் வைக்கலாம். ஏன்னா இந்த துறை அப்படின்றது அடுத்த கட்டமாக பலமாக தான் இருக்குது, இன்னும் ஏற்றத்தில் தான் இருக்குது, பலமாக தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இறங்கி இருக்குன்றது குறுகியாலம் முதலீட்டாளர்களுக்கு ஒரு வாய்ப்பாக பார்க்கலாம். மெட்டல் செக்டர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா குறுகியகால முதலீட்டாளர்கள் ஏற்கனவே கடந்த 10 நாளாக அந்த வாய்ப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கு. பட் கூடுதலாக என்ன பண்ணுது, இன்றைக்கும் அந்த வாய்ப்பை இது கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். அதனால் நீங்கள் கேட்டதுக்கு செக்டாரில் மற்ற செக்டாரையும் நான் விரிவாக சொல்லிட்டேன். ஓகே சார், ஸோ மார்க்கெட்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத கொடுத்தாச்சு. இன்னும் நீங்க மார்க்கெட் அப்டேட்ல வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மார்க்கெட் அப்டேட் வீடியோ வரும்பொழுதே அதுலயே கமெண்ட் பண்ணுங்க. தனிப்பட்ட ஸ்டாக்ஸ் கேட்கறது அப்படின்றது நம்ம வந்து எவ்ரி சண்டே வந்து நான் நீங்க கேட்கிற குவஸ்டின்ஸ்ல வந்து நம்ம கேட்டுடுறோம். பட் ஜென்ரலா எனக்கு மார்க்கெட்ல நான் இந்த விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும், இதை வந்து நீங்க பேசுங்க, இதையும் வந்து கேளுங்க ஏழுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம கெஸ்ட் கிட்ட நீங்க வந்து கமெண்ட்ல போடுங்க. இனிமேல் புதன்கிழமையில ஸ்கிரிப்ட் கிடையாது, அதாவது தனிப்பட்ட ஸ்டாக் இல்லாமல் ஜென்ரலான குவஸ்டின்ஸ், மார்க்கெட்டில் எனக்கு வந்து இதை பற்றி தெரியணும் அதை பற்றி தெரியணும் அப்படின்னா அதையும் நம்ம மார்க்கெட் அப்டேட்ல பேசலாம். ஸோ இது வந்து ஒரு புதுசாக எடுத்துட்டு வரலான்னு பார்க்குறேன், யார் யார் என்னென்ன குவஸ்டின் போட போறீங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ சாரோட SFL கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா வரும் வாரம் வரப்போகுது. இந்த SFL கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு உங்களோட ஒரு பேர் கிளாஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில் அனுப்பிச்சு வைப்பாங்க. இந்த கிளாஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு தான் வருது. ஸோ இதுக்கப்புறம் வந்து விட்டீங்க அப்படின்னா வராது. அதனால் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இமிடியேட்டாக கால் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்தியாவோட பெஸ்ட் புரோக்கர் ரத்தன் டாடா பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ல வெறும் 5 நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். மற்ற புரோக்கர்ஸை விட அப்ஸ்டாக்ல ஈக்விட்டி, கமாடிட்டி ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் தான் புரோக்கரேஜ் சார்ஜ் பண்றாங்க. இவங்க கிட்ட 15 மினிட்ஸ்லயே ஃபண்ட் வித்ரா பண்ற ஃபெசிலிட்டியும் இருக்கு. உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு 8.5% வரைக்கும் ஜஸ்ட் 1 கிளிக் மூலமா FD பண்ணிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.